ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஃப் வந்து அப்படியே கொச கொசு இந்த இடத்துல இருக்க மாதிரி வைப்பாங்க. நான் வந்து தச்சு காட்டுறேன், அந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா அழகான பஃப் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. வேணுமா ஹேண்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நான் இது எடுத்திருக்கேன். இப்போ வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற லைனிங் இது. லைனிங் என்ன அளவுக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் சேம் அதே அளவுக்கு தான். இப்போ இந்த கிளாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலராக நான் எடுத்திருக்கேன். அதாவது பார்டர் நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதோட கான்ட்ராஸ்ட் கலருக்கு வந்து நான் இந்த கான்ட்ராஸ்ட் கலருக்கு இந்த ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். ஹேண்ட் வந்து நான் வந்து இப்போ 5 inches குவைக்க போகிறேன். அதனால் 1 inch கீழே 6 inch மேலே 6 inch கால்குலேட் பண்ணி 1 inch எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு 6 inch நான் வந்து இந்த கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 7 inch வச்சுக்கிறதுனாலுமே பிரச்சனை இல்லை. இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒரு 1/2 inch 1 inch பார்க்காம ஒரு 2 inch எக்ஸ்ட்ரா வச்சுட்டீங்கனால பிரச்சனை இல்லை. இப்போ நார்மலாக ப்ளவுஸ் ரெண்டாக மடித்து போட்டு பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு வந்து நான் நார்மலாக மடித்து போட்டிருக்கேன். எப்போவுமே பஃப் ஹேண்டுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா இப்போ வந்து 7 inch இருக்குது இந்த கிளாத்து. அந்த 7 inch கிளாத்தை ஃபுல்லாக நான் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் வந்து 7 inch இருக்குது. இதோட வெத்து பார்த்தீங்கன்னா 14 inch இருக்குது, அதுவும் டபுள் கிளாத்தாக இருக்குது. இப்போ மொத்தம் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 inches வரும் நமக்கு. இப்போ வந்து இந்த நிறைய பஃப் வேணும்னு நினைக்கிற நீங்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிளாத் அப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து லிமிட்டடான பஃப் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த கிளாத்து, அதாவது ஒரு கிளாத் இருக்குது அது 7 inch ஹைட்டுக்கு வந்து கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 inch அப்படி இல்லைன்னா கம்மியாக பஃப் இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிற நீங்களா இருக்கீங்க அப்படின்னா 4 inch வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கிளாத்தை ரெண்டாக மடித்து 4 inch ஒரு கோடு போட்டுட்டு நார்மலாக லைனிங் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களே இதை வந்து இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சு, அதாவது 4 inch அந்தாண்ட ஃபஸ்ட்டு 4 inch கேப் விட்டாச்சு, 4 inch ஒரு கோடு போட்டிருக்கீங்களே அந்த 4 inch வந்து இந்த லைனிங் மேலே வச்சு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மார்க் பண்ணிக்கிறோம். லிமிட்டட் பஃப் வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணலாம் தாராளமாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பஃப் ஜாஸ்தியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த கிளாத் இருக்குல்ல 28 inches சொன்னேன், 14 2 மனுஷம் 28 inch வந்து இந்த கிளாத் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன அப்படின்னா நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அதிகமாக இருந்தால் நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறதுனால. இங்கேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 5 inch வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மடிக்க போகிறோம். இப்போ கிளாத்தை நார்மலாக ஒரு 1/2 inch தையல் போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch கிட்ட நான் வந்து தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து நார்மலாக இப்போ மடிக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்க பஃப் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக அப்படியே எந்தெந்த ஸ்டெப் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து மடிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch இல்லை ஒரு 6 inch இருக்க மாதிரி அங்கே 5 inch விட்டுருக்கோம்ல சேம் அதே மாதிரி 5 inch இருக்க மாதிரி கேப் விட்டு லைனாக இப்படி தச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃப் வந்து அப்படியே கொச கொசு இந்த இடத்துல இருக்க மாதிரி வைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் சைடு, இப்போ இந்த பக்கம் ஃபிட் இருக்குன்னா இந்த இது வந்து ஆப்போசிட் சைடு இப்போ நான் வந்து தச்சு காட்டுறேன் அந்த மாதிரி பண்ணிட வேண்டியதுதான். இந்த ஒரு சில பேர் கொச கொசன்னு வைப்பாங்க, அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும். இல்லை எனக்கு வந்து பஃப் வேணும் ஆனால் வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஃப்ளாட்டாகவே வச்சுக்க தான் விருப்பப்படுவாங்க. அதனால அதே மாதிரி 5 inch வந்து மேலே அங்கே தச்சுட்டு இப்போ வந்து மடிப்பு வந்து இந்த பக்கம் இருக்கு, அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இந்த பக்கம் வச்சுருவேன் நான். இப்போ வந்து பஃப் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் எடுத்துக்கணும். எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலரில் நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வச்சு இந்த இதுவும் பண்ணிட வேண்டாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா லைனிங் இருக்கா, இப்போ வந்து பெடல் வந்து சிங்கிள் ஃபுட் வந்து மாற்றுவீங்க. நிறைய பேருக்கு வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சிங்கிள் ஃபுட்னா என்னக்கா டபுள் ஃபுட்னா எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க.
ஆரி ஒர்க் அசிஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை பத்தி தெரியாத சிங்கிள் ஃபுட் எப்படி இருக்கும் தெரியாதவங்க தாராளமா என்னோட ஷார்ட்ஸ்ல வந்து நான் இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த இதை மென்ஷன் பண்ணி அது வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கடையில போய் கேட்டீங்க. இப்போ வந்து ஒரு பவர் மிஷின் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா பவர் மிஷின் கேட்டு வாங்குங்க. சின்ன மிஷினா சின்ன மிஷின் இல்ல மோட்டர் மிஷினா மோட்டர் மிஷின் உங்க மிஷினோட நேம் தெளிவா சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன்னா பவர் மிஷினோட பெடல் வந்து அவங்க வந்து உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. அப்படி இருக்கும் போது என்ன மிஷின் நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த மிஷின் அப்படி இல்லையா உங்களுக்கு தெரியல போட்டோ எடுத்துட்டு போய் காட்டிட்டீங்கன்னா கூட கடைக்காரங்க கொடுத்துருவாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கு. இது அப்படியே சென்டரா வச்சு இப்ப இத ரெண்டுத்தையும் இப்படி மடிச்சோம். இதோட சென்டர் இது. சேம் அதே மாதிரி பிளவுஸோட சென்டர் வந்து இது. இந்த சென்டர் இந்த சென்டர் ஃபேஸ் பண்ற மாதிரி பெரட்டி வச்சு நார்மலா எப்பவுமே திருப்போம்ல சேம் அதே மாதிரி இப்ப திருப்பிக்கிறோம். இப்ப அதை அப்படியே மடிச்சு வச்சு சும்மா இப்படி கையை வச்சுட்டு கீறீங்கன்னு வைங்களேன் அந்த இது வந்து கரெக்டா வந்துடும். அந்த மடிப்பு கரெக்டா இருக்கும். இப்ப வந்து சேம் அதே மாதிரி நான் சொல்றது எல்லாமே சிம்பிளான ஈஸியான மெத்தடு. நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்து தச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்ப நார்மலா இந்த பிளவுஸ் இருக்குல்ல பஃப் வச்சிருக்கோம்ல இந்த பஃபை தூக்கி இந்த இடத்துல வைக்கிறோம். அதாவது கீழே இந்த ஆரி போட்டிருக்கோம்ல அது இப்படி பெரட்டி விட்டுட்டு இந்த பஃப் வந்து கரெக்டா இந்த இந்த பஃப் வந்து ஒரு அரை இன்ச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால அந்த அரை இன்ச்சு கிட்டேயே வந்து வர மாதிரி சும்மா நார்மலா ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது நீட்டாக இருக்கு. இது வந்து இப்போ இப்படி பெட்டணும்னா அந்த இது வந்து பட்டி பரிமாணமாக அழகாக இருக்கும். இது ஒரு அரை இன்ச்சு மட்டும் தெரியற மாதிரி தாராளமாக கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க கிளாத் வந்து நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு இந்த இதை வந்து கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங்க்கு போதுமான அளவுக்கு உள்ள பட்டியை மட்டும் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த பார்டர் நம்ம பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் பிளவுஸில். இப்போ அப்படியே இப்படி திருப்பினீங்கன்னு வைங்களேன் இந்த பஃப்லாம் நமக்கு இருக்கும். நார்மலாக இப்போ லைனிங்கே ஒரு சிலையும் போட்டு அடிப்போம்ல சேம் அதே மாதிரி அப்படியே நல்லா ஃப்ளாட்டாக இழுத்து வச்சு அப்படியே லைனிங் வந்து ஒரு சிலை வந்து அட்டாச் பண்ணிடுறீங்க. ஃப்ளாட்டாகவே வச்சு பண்ணிடுங்க பிரச்சனை கிடையாது. இப்போ பெரியவங்க வந்து ஃப்ளாட்டாக போட தான் விருப்பப்படும். ரொம்ப பஃப் பஃப்னு சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைப்போம். பேலன்ஸ் இருக்க துணியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான பஃப் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் பஃப் வந்து மேலே இப்படி எக்ஸஸாக தெரிகிற மாதிரி தான் விருப்பப்படுவேன் எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிற நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிடலாம் அழகாக இந்த ப்ளவுஸ் இப்படி திருப்பி லைனிங்கை மட்டும் அதாவது ஒரிஜினல் தனியாக இப்படி இழுத்துங்க. ஆக்சுவலாக ப்ளவுஸோட சென்டர் வந்து இது. இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் ப்ளவுஸோட சென்டர் இது. இந்த லைனிங் மட்டும் தனியாக இப்படி இழுத்து இந்த சென்டர்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு ஒரு இன்ச் மட்டும் ஒரு பெடல் அளவுக்கோ இல்லை வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கோ மார்க் பண்ணிக்கணும் தாராளம் ஒரு அரை இன்ச்சு இந்த மாதிரி லைனிங்கை மட்டும் தான் எப்பவுமே சொல்கிறேன். லைனிங்கை மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த பஃப் இப்படி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் தூக்குற மாதிரியே இருக்கும். எனி டைமும் தூக்குற மாதிரியே இருக்கும். இதை அப்படியே கையில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா பக்காவான ஒரு பஃப் வந்து வித் ஆரி ஒரு பார்டரோட உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த பக்கம் நிறைய போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி பஃப்போட சென்டர் வந்து பார்த்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் சென்டர் பக்கமாக வச்சதுனால இங்கே கம்மியாகவும் இங்கே ஜாஸ்தியாகவும் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பஃப் மட்டும் சென்டரில் வச்சுருப்போம்ல அதோட சென்டரும் இந்த சென்டரும் பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பஃப் வந்து நீங்கள் கையில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பஃப் இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியரா எப்படி பண்ணணும்னு நான் பஃப் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரியான சப்போர்ட் எப்பவுமே கொடுக்கணும். இன்னும் என்கிட்ட வந்து என்னலாம் கற்றுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கீழே வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்குற சப்போர்ட் எப்பவுமே கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல் பை.